வணக்கம் இது தமிழ் சமையல் மதுரை டு கோவை இருந்து கொரியர் அனுப்பிச்சுட்டா போதுங்க அடிக்கடி மொபைல் எடுத்து பார்சல் எங்க வந்திருக்குன்னு ஸ்டேட்டஸ் தான் வேலை அதுலயும் அரைவிங் டுடேன்னு வந்துட்டா போச்சு ரோட்ல ஒரு வண்டி விடுறது இல்ல எந்த வண்டி வந்தாலும் செய்யற வேலையை அப்படியே விட்டுட்டு ஓடி வந்து கொரியர் வண்டியான்னு எட்டி எட்டி பார்க்க வேண்டியது இந்தியாவில இருந்து வர பார்சல் இந்தியாவில இருந்து எங்க வீட்டுக்கு விருந்தாலேயே வர மாதிரி ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் பலகாரங்களையும் பொடிகளையும் சுமந்துட்டு வர வெறும் பெட்டி கிடையாது இது உலகத்தில் எந்த மூலையில் நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்சத பார்த்து பார்த்து சேகரித்து உங்களுக்காக அனுப்பிச்சு வைப்பேன் அப்படின்னு சொல்கிற எங்கள் சொந்தங்களோட பாச பொட்டலமாக தான் இதை நாங்கள் பார்க்குறோம் இது பதினேழு கிலோ பார்சல் இது அனுப்புறதுக்கு எவ்வளோ காசாச்சு கொரியர் ஏஜென்சியோட நம்பர் இது எல்லாமே நான் கீழே டெஸ்கிரிப்ஷனில் தரேன் நீங்கள் என்னோடய பழைய கொரியர் வீடியோலாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் எல்லா பார்சல்லையுமே எங்கள் அத்தை அவங்களே வீட்டில் செஞ்ச பலகாரங்கள்லாம் சேர்த்து அனுப்பிச்சிருப்பாங்க இப்போ கேசஸ் நிறைய இருக்கிறனால ஃப்ளைட்ஸ்லாம் நிறைய கேன்சல் ஆகுது அதனால கொஞ்சம் டிலே இருக்கும்னு முதலே சொல்லிட்டாங்க அதனால் எதுக்கு ரிஸ்க்குன்னு எங்கள் அத்தையை நான் எதுவும் செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டேன் ஆனால் பார்சல் வந்தாலே குழந்தைங்க வந்து முதல்ல தின்பண்டங்கள் இருக்கான்னு தான் பார்ப்பாங்க அதனால் அவங்களுக்காக ஒரே ஒரு ஸ்வீட் மட்டும் அனுப்பிச்சி வச்சிருக்காங்க இது காஜு கத்திலு சொல்கிற முந்திரி பர்ஃபி இது குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் பார்சல் கொஞ்சம் டிலே ஆனாலும் இது தாங்கும் இது வடவள்ளியில் ஆனந்தாஸில் வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி ஸ்வீட் வாங்குறப்போ மேலே ஒரு ஜிகினா பேப்பர் மாதிரி போட்டிருப்பாங்கல்ல சில்வர் லீஃப்னு சொல்லுவாங்க அது இல்லாமல் வாங்குங்க ஏன்னா அது பெரும்பாலும் கலப்படம் தான் இப்போ இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு பார்சலில் வர ஸ்வீட்ஸை வெளியில் வைக்கிறத விட ஃப்ரிட்ஜில் வைக்கிறது தான் நல்லது ஆனால் குழந்தைங்களுக்கு இருந்து அப்படியே சில்லுன்னு எடுத்து கொடுக்க முடியாது அதனால இது அவனில் வச்சு கொஞ்சமாக சூடு பண்ணி கொடுப்போம் ஆனால் அந்த சில்வர் லீஃப் போட்ட ஸ்வீட்ஸை நீங்கள் அவனில் வச்சு சூடு பண்ணிங்கன்னா அது எரிஞ்சு தீ பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த முந்திரி கேக்கை நம்ம சுலபமாக வீட்டிலேயே பண்ணலாம் ஆனாலும் இந்த மாதிரி கடையில் வாங்குகிற சூழல் வந்துச்சுன்னா அந்த ஜிகனா பேப்பர் இல்லாமல் வாங்குங்க அடுத்தது கோயம்புத்தூர் ஸ்பெஷல் ஏவன் சிப்ஸ் இது நேந்திரன் சிப்ஸ் இதுவும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் என்னோடய எல்லா கொரியர்லையும் பெரும்பாலும் இந்த ஒன் சிப்ஸோட நேந்திரன் சிப்ஸ் இருக்கும் அடுத்தது ஏவன் சிப்ஸ் இது முறுக்கு குழந்தைங்களுக்கு காரம் இல்லாத பால் முறுக்கு வாங்க போனாங்க ஆனால் தேங்காய் பால் முறுக்கு கிடைக்கல இது செட்டி நாடு முறுக்கு அப்படின்னு எழுதியிருக்கு இதில் காரமே இல்லை அதனால குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அடுத்த பேக்கெட்டும் ஏ ஒன் சிப்ஸ்ல இருந்து தான் இது மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸ் நாங்கள் குச்சி சிப்ஸ்னு சொல்லுவோம் இது குச்சி குச்சியாக இருக்கிறனால தான் இதை குச்சி சிப்ஸ்ன்னு சொல்கிறாங்கன்னு நான் இருந்தேன் ஆனால் இங்கே கோயம்புத்தூரில் மரவள்ளிக்கிழங்கையே குச்சி கிழங்குன்னு தான் சொல்கிறாங்க இந்த குச்சி சிப்ஸ்னால கிழங்கு குச்சி கிழங்குன்னு சொல்கிறாங்களா இல்லை குச்சி குச்சிக்கிழங்குன்னு சொல்கிறனால இதை குச்சி சிப்ஸ்னு சொல்கிறாங்களா இதோட விட உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள் எது எப்படியோ இது நல்ல காரம் போட்டுதான் வாங்கியிருக்காங்க எங்கள் வீட்டுக்காரருக்கு ரொம்ப பிடிக்கும் அடுத்ததும் அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம் தான் இழந்த வடை இதையே இழந்த வடைன்னு சொல்கிறாங்கன்னு தான் தெரியல பார்க்குறதுக்கு அடை மாதிரி வேணால் இருக்குது ஒருவேளை இழந்த அடை தான் பேச்சு வழக்கில் மருவி இழந்த வடைன்னு வந்திருக்கும்னு நினைக்கிறேன் போன கொரியர் வீடியோவில் நான் இதை காட்டினப்பயே இன்ஸ்டாகிராமில் கொஞ்சம் பேர் இதை திறந்து காட்டுங்கன்னு சொல்லி எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க அதனால் அவங்களுக்காக நான் இதை திறந்து காட்டுறேன் இது இலந்த பழம் வெள்ளம் உப்பு காரப்பொடி பெருங்காயப்பொடி இதெல்லாம் சேர்த்து பண்ணது இதில் இனிப்பு புளிப்பு உப்பு காரம்னு எல்லா சுவையும் கலந்துருக்கும் இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும் இதில் சத்து நிறையவே இருக்குது மாசமாக இருக்கிறவங்க கூட இதை சாப்பிட்லாம் நான் மாசமாக இருக்கிறப்போ இதை இந்தியாவிலேருந்து வரவழித்து சாப்பிட்டேன் அடுத்தது கமர்கட்டு நைன்டிஸ் கிட்ஸ் எயிட்டிஸ் கிட்ஸ் மட்டும் கிடையாது நாற்பது ஐம்பது அறுபதுன்னு எல்லா கிட்ஸ்க்கும் இது ரொம்ப ஃபேவரெட் வெறும் வெள்ளமும் தேங்காயும் வச்சு இதை வீட்டிலையே சுலபமாக செஞ்சிடலாம் இது எப்படி செய்கிறதுன்னு நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன் எங்கள் மதுரை பக்கம் இதை கமர்கட்டுன்னு சொல்ல மாட்டோம் கல்கோனான்னு சொல்லுவோம் கமர்கட்டுனா மிட்டாய் மாதிரி பல்லில் ஒட்டும் இந்த மாதிரி கல்லாட்டம் இருக்கிறத நாங்கள் கல்கோணான் தான் சொல்லுவோம் இந்த கல்கோணான்ற பேரை நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கீங்களா உங்கள் ஊரில் இதை எப்படி சொல்லுவீங்க அதெல்லாம் கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்தது ரொம்ப முக்கியமானது கேலண்டர் எங்கள் எல்லா வருஷத்தோட பொங்கல் பார்சல்லையும் இந்த மாதிரி ஒரு கேலண்டர் இருக்கும் இந்த மாதிரி ஒரு தமிழ் கேலண்டர் எப்போவுமே எனக்கு வீட்டில் தொங்கிகிட்டே இருக்கணும் இந்த மாதிரி மந்த்லி கேலண்டர் தான் எனக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் ஒரு மாதம் ஆரம்பிக்கும் போதே இந்த மாதத்தில் என்னென்ன பண்டிகைகள் வருது அப்படின்னு முன்னாடியே பார்த்து வச்சுக்கலாம் அது மட்டும் இல்லை முக்கியமாக செய்ய வேண்டியது அதாவது வீட்டுக்கு வாடகை கட்டுறதுலேருந்து குழந்தைங்களுக்கு தடுப்பூசி எப்போ போடணும் டியூஷன் ஃபீஸ் எப்போ கட்டணும் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் கேலண்டரில் தான் குறித்து வச்சுப்பேன் இந்த பழக்கம் எனக்கு எங்கள் அம்மாட்டேருந்து வந்தது எங்கள் மாமனார் கூட கேஸ் சிலிண்டர் வாங்குறதுலேருந்து பால்காரருக்கு காசு கொடுக்குற வரைக்கும் எல்லாமே கேலண்டர்லேயே குறித்து வச்சுப்பாரு எங்கள் <laughs> மாமனார் <laughs> மட்டும் <laughs> இல்லை <laughs> நானும் <laughs> சரி <laughs> எங்கள் <laughs> மாமியாரும் <laughs> சரி அவங்கவுங்களுக்கு தேவையான குறிப்புகளை இந்த கேலண்டரில் அப்பப்போ குறித்து வச்சுப்போம் இப்ப நாங்க எதாவது எழுத போறப்ப வேற ஒருத்தவங்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டிய வேலைகள் அதில் குறித்து வச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஞாபகப்படுத்துவோம் நாளைக்கு உங்களுக்கு இந்த வேலை இருக்கு மறந்துடாம செஞ்சிருங்க அப்படின்னு இந்த மாதிரி குடும்பத்துக்குள்ள இருக்கிற உறவுகளுக்குள்ள ஒரு நல்ல பிணைப்பை உண்டாக்குறதுக்கு இந்த கேலண்டர் குறிப்புகள் ரொம்பவே உதவும் இந்த கூகுள் யுகத்துல நமக்கான எல்லா விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு செல்போன் இருக்கிறப்போ நம்ம மூளையும் வாழ்க்கையும் செல்லரிக்காம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பழைய பழக்கங்களை நம்ம கைவிட்ட கூடாது இது பணங்கள் கண்டு இது போன தடவையே நிறைய அனுப்பிச்சிருந்தாங்க குளிர் அதிகமாக இருக்கிற இடத்துலலாம் இந்த பணங்கள் கண்டெல்லாம் அப்படியே வச்சா பூஞ்சாம் பூத்துரும் அதனால அதை நான் பொடிச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் இது அப்படியே சாக்லேட் மாதிரி சப்பி சாப்பிட்றதுக்கு என் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ காலத்தில் இதை தினம் ஒன்று சாப்பிட்டா சளியும் பிடிக்காம இருக்கும் ஆனால் இதை பொடிக்காம வச்சிருந்தா ரெண்டு மூணு மாதத்துக்குள்ளேயே காலி பண்ணிடணும் அதனால நான் ஒரே ஒரு பாக்கெட் மட்டும் சும்மா அவங்களுக்கு சப்பி சாப்பிட்றதுக்காக அனுப்ப சொன்னேன் அடுத்தது வத்தல் இதை மதுரையில் சீனி அவரை சொல்லுவோம் கோயம்புத்தூரில் கொத்தவரங்கான்னு சொல்லுவாங்க அந்த பச்சைக்காயில் உப்பு போட்டு வெயிலில் காய வச்ச வத்தல் இதை எண்ணெயில் பொறிச்சு தயிர் சாதத்துக்கோ சாம்பார் சாதத்துக்கோ தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும் இதில் லேசான ஒரு துவர்ப்பு சுவை இருக்கும் இது சாப்பிட்டு பழகினவங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும் இதெல்லாம் இங்கே அமெரிக்காவில் இருக்கிற இந்தியன் ஸ்டோர்ஸில் நான் பார்த்ததே இல்லை அடுத்தது மோர் மிளகாய் இதுவும் தயிர் சாதம் சாம்பார் சாதத்துக்கு நல்லாயிருக்கும் நான் முக்கியமாக இதை அனுப்ப சொன்னதுக்கு காரணம் மோர்களி இங்க எதிர்த்த விட்டு மாமியும் ஒரு மோர்களி செஞ்சு கொடுப்பாங்க அதுல இந்த மோர் மிளகா போட்டு செய்வாங்க அது ரொம்பவே சுவையாக இருக்கும் அவங்க மோர்களியை பத்தி பேசுறப்பே எனக்கு நாக்கில் எச்சி ஊறுது நானும் அதே மாதிரி செய்கிறதுக்காக தான் இதை அனுப்ப சொல்லியிருக்கேன் அடுத்ததும் வத்தல் தான் சுண்டக்காய் வத்தலும் மணத்தக்காளி வத்தலும் இது ரெண்டையுமே எண்ணெயில வறுத்து தயிர் சாதம் சாம்பார் சாதம் பருப்பு சாதம் மோர் குழம்பு இது எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும் இது ரெண்டுலேயும் வத்த குழம்பு கூட வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் இதில் துவர்ப்பு கசப்பு ரெண்டுமே இருக்குது இந்த ரெண்டு சுவையுமே நம்ம உணவில் அதிகமாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் வச்சு அங்காயப்பொடி எப்படி செய்யணுன்ற வீடியோ ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்குது அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் போய் பாருங்கள் அடுத்தது திரிபலா சூரணம் திரிபலான்னா நெல்லிக்காய் கடுக்காய் தாண்டிரிக்காய் இந்த மூணும் சேர்ந்தது இது வந்து ஒரு ஏழு எட்டு வயசுக்கு மேலக்க குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இது சளி இருமல் மலச்சிக்கல் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது அடுத்தது வெள்ளை சோளம் இது வந்து முழு சோளம் இங்கேயும் சோளம் கிடைக்கும் ஆனால் சோளம் அரிசியா கிடைக்கும் இல்லைனா பார் பாயில்டு ஜோவர் அதாவது புழுங்க வச்ச சோளம் அந்த மாதிரி தான் இங்கே கிடைக்கும் ஆனால் எனக்கு இந்த மேலக்க தோளோட சேர்ந்த முழு சோளம் ஒரு வீடியோக்காக தேவைப்பட்டது அதனால எங்கள் அத்தையை அனுப்ப சொல்லியிருந்தேன் சும்மா ஒரு அரை கிலோ மட்டும் அனுப்பிச்சிருக்காங்க நீங்க இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சத்தான சமையல் மட்டுமே எங்கள் வீட்லேயும் சரி நான் போடுற வீடியோஸ்லையும் சரி அடுத்தது மூணு கிலோ சத்து மாவு இந்த சத்து மாவை கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து எங்கள் சின்னத்தை அனுப்பிச்சி வச்சிருக்காங்க என்னோட சின்ன பாப்பா தூங்கி எந்திரிக்கிறப்பயே அம்மா கூழ் ரெடியாக இருந்தால் எந்திரிப்பா நீங்களும் இதே சத்து மாவை இதே சுவையோட இதே தரத்தோட கிட்ட இருந்தே வாங்கிக்கலாம் அவங்களோட ஃபோன் நம்பர் கீழே டெஸ்கிரிப்ஷனில் தரேன் வாட்ஸ்அப் பண்ணியோ ஃபோன் பண்ணியோ பேசிக்கலாம் இந்த சத்து மாவு வச்சு கொழுக்கட்டை எப்படி செய்கிறது லட்டு எப்படி செய்கிறது இந்த வீடியோலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்கு அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அடுத்தது ராகி மாவு இதுவும் வீட்லேயே கழுவி காய வச்சு மில்லில் கொடுத்து அரைச்சி எங்கள் சின்னத்தை அனுப்பிச்சி வச்சுருக்காங்க இங்கேயும் ராகி மாவு கிடைக்கும் ஆனால் அதில் ஒரு மொக்க வாட அடிக்கும் அதனால் ஒவ்வொரு தடவையுமே பார்சல் அனுப்புகிறப்போ ராகி மாவு கம்பு மாவு இதெல்லாம் போட்டு விட்டுருவாங்க தீபாவளிக்கு அனுப்பிச்ச கம்பு மாவே இப்போ நிறைய மீதி இருக்குது அதனால் ராகி மாவு மட்டும் போதும்னு சொன்னேன் அடுத்தது நாட்டு சக்கரை மூணு கிலோ அனுப்பிச்சிருக்காங்க இதுவும் கோபி அத்தை அனுப்பிச்சி வச்சது தான் நான் கோழு லட்டு ஏன் பேன் கேக் கூட இந்த நாட்டு சக்கரை வச்சு தான் பண்ணுவேன் அடுத்த தோசைக்கு வெண்ணையும் நாட்டு சக்கரையும் தொட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் இது மருந்து கலக்காத நாட்டு சக்கரை இதோட நிறம் மனம் சுவை எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் இதையும் நீங்கள் எங்கள் சின்னத்தை கிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் அடுத்து கருப்பெல்லு இந்த கருப்பெல்லும் இங்கே கிடைக்கும் ஆனால் இங்கே கிடைக்கிறது எல்லாமே ஒரு மொக்கவாடை அடிக்குது நம்ம ஊரில் கிடைக்கிறதில் இருக்கிற மனமும் சுவையும் இங்கே கிடைக்கிறதுல இருக்கிறதே இல்லை லட்டு கூட இனிப்பு சேர்க்கறனால அவ்வளோவா தெரியாது ஆனால் துவையல்லையும் இட்லி பொடியிலையும் நல்ல எள்ளு போட்டால் தான் மனமாக இருக்கும் இங்கே வாங்குகிற எள்ளெல்லாம் போட்டால் ஒரு சிக்கு அடிக்கும் இந்த எள்ளும் கோபியிலேருந்து அனுப்பிச்ச எள்ளு தான் இதையும் நீங்கள் என்னோடய எல்லா பார்சல்லையும் பார்க்கலாம் அடுத்து உளுந்தங்களி மாவு இது கருப்பு உளுந்தும் பச்சரிசியும் வச்சு பண்ணுறது இதை எங்கள் அம்மா செஞ்சு எங்கள் அத்தைக்கே அனுப்பிச்சி வச்சுருக்காங்க இந்த உளுந்தங்களியில் கருப்பட்டியும் நல்லெண்ணையும் ஊற்றி செஞ்சால் ரொம்ப சுவையாக இருக்கும் என் சின்ன குழந்தை கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாள் இந்த உளுந்தங்களி எலும்புகளுக்கு ரொம்பவே நல்லது முக்கியமாக பெண் குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே நம்ம பழக்க வேண்டிய ஒரு சத்தான பாரம்பரிய உணவு இது அடுத்தது துண்டு போட்டு கட்டி ரொம்ப பத்திரமாக அனுப்பிச்சி வச்சுருக்காங்க பனியாரக்கல் கோயம்புத்தூர் சாய்பாபா காலனியில் கண்ணன் டிபார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிற ரவி மெட்டல் மாட்டில் வாங்கியிருக்காங்க எனக்கு இங்கே இருக்கிறது கேஸ் ஸ்டவ் இல்லை காயில் ஸ்டவ்வு அதில் வைக்கிறதுக்கு பின்னாடி எனக்கு ஃப்ளாட்டான பாட்டம் வேணும் இது நான் நிறைய தடவை தேடி பார்த்துருக்கேன் கிடைக்கவே இல்லை அதனால் நான் மொதல் தடவை வரப்போ அலுமினியம்ல வாங்கிட்டு வந்தேன் ஆனால் அந்த அலுமினியம் நாளாக ஆக கருப்பு கருப்பாக ஆகுது அதனால் இரும்பில் வேணும்னு கேட்டிருந்தேன் கமலா ஸ்டோரில் கூட கிடைக்கலையா இந்த ஒரு கடையில் மட்டும்தான் இந்த கீழே வந்து ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி கிடச்சிது ஆனால் இது நல்ல வெயிட்டு இந்த ஒரு கல்லே ரெண்டே முக்கால் கிலோ வெயிட்டு இது நல்ல இரும்பு கல் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே எங்கள் அத்தை வாங்கி நல்லா பழக்கி தான் இங்கே அனுப்பிச்சி வச்சுருக்காங்க கஞ்சி தண்ணியில் ஊற வச்சுருக்காங்க வெங்காயம் போட்டு வதக்கியிருக்காங்க எண்ணெயில் ஊற வச்சுருக்குறாங்க பழைய மாவெல்லாம் வச்சு தேய்ச்சிருக்காங்க புது இரும்பு சட்டில் இருக்க கறியெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா தேய்ச்சி கழுவிட்டு அதுக்கப்புறம் நிறைய தடவை பனியார ஊற்றி பழக்கிட்டு நல்லா பனியார ஊற்ற வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு அனுப்பிச்சி விட்ருக்காங்க நான் இதை ஒரு தடவை விளக்கிட்டு பனியார ஊற்றுனா உடனே வந்துரும்னு சொல்லியிருக்காங்க நான் இவ்வளோ நாள் வச்சுருந்தது ஏழு குழி இதில் ஒன்பது குழி இருக்குது அடுத்தது சின்ன பாப்பாக்கு ஒரு புக்கு இந்த வெஜிடபிள்ஸ் புக்கு இங்கே வாங்குறதெல்லாம் இந்த ஊர் காயாக இருக்குது நம்ம ஊர் காய்கறிகளை சொல்லி கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன் அதனால இதை அனுப்பிச்சி வைக்க சொன்னேன் இது பழைய புக்கு தான் என் பெரிய பாப்பா சின்ன குழந்தையா இருக்கும் போது எங்கள் அண்ணன் வாங்கி கொடுத்த புக்கு அவளுக்கு வாங்கின எல்லாமே இப்போ சின்னவளுக்கு நல்லா பயன்படுது அவ்வளோ தான் பொட்டி காலி இதெல்லாம் தான் கடல் கடந்து எங்களுக்கு வந்திருக்கிற பொங்கல் சீரு பொங்கல் செய்கிறதுக்குரிய ஜாமானெல்லாம் இங்கேயே கிடைக்கும் அரசாணிக்காய் பச்சை முச்சையெல்லாம் இங்கேயே கிடைக்கும் கரும்பு ஒன்று தான் நாங்கள் இருக்கிற ஊரில் கிடைக்காது அதை பார்சல்லையும் அனுப்ப முடியாது புது துணி தீபாவளி பார்சல்லையே பார்த்துருப்பீங்க நிறைய அனுப்பிச்சிருக்காங்க அதுலேயே பொங்கலுக்கெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் சூரியனுக்கு நாங்கள் இங்கிருந்தபடியே நன்றி சொல்லிடுவோம் அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் நன்றி சத்தான உணவு சமைக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தமிழ் சமையல் மதுரை டு கோவை அன்புடன் ஷாமலா சத்யசீலன் நன்றி